ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் பேரடைஸ். இன்னைக்கு வீடியோவில் உருளைக்கிழங்கும் பாலக்கீரையும் வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம நார்மலாக பண்ணுற ரெசிபி மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது பூரி சப்பாத்திக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன்னே சொல்லலாம். ஆனால் நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். முக்கியமாக பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபினே இதை சொல்லணும். ஏன்னா இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, இது பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவி இது மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப பெரிய பீஸாகவும் கட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கட் அளவுக்கு பாலக்கீரை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இதை ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பூண்டு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூண்டு கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே சின்னதாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பெருசு பெருசாக மட்டும் கட் பண்ணி சேர்க்க வேண்டாம். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். உருளைக்கிழங்கை கண்டிப்பாக தோலோடு சேர்க்கக்கூடாது, தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி சேர்க்கணும். நீங்கள் தோலோட உருளைக்கிழங்கை சேர்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தோல் எல்லாமே ரிமூவ் ஆகி வரும், அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். திருப்பி இதை ஒரு தடவை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை மூடியால் மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் உருளைக்கிழங்கை நல்லா வேக வைக்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு அரைவாசி நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு மட்டும் வேக வச்சுருந்தா போதும், ரொம்ப அதிகமாக வேக வச்சிடாதீங்க. இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். திருப்பி இதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ திருப்பியும் இதை மூடியால் மூடி தக்காளி நல்லா மசீற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கணும். இப்போ இதில் காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். நான் இங்கே காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா பச்சை மிளகாய் வர ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோம்ல. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாலக்கீரையை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். இதில் பாலக்கீரை வந்து இவ்வளோதான் சேர்க்கணும் அவ்வளோதான் சேர்க்கணும்னு இல்லைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பாலக்கீரை பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கம்மியாக இருந்தாலும் ஓகே தான், அதிகமாக இருந்தாலும் ஓகே தான். இந்த ரெசிப்பியில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறது இல்லைங்க. தண்ணி சேர்க்காம தான் இதை பண்ண போகிறோம். அதுக்காக இது லாஸ்ட்டு ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம சாப்பாட்டிலலாம் பிசைஞ்சு சாப்பிட முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். இது ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, செமி சாலிட் பதத்தில் தான் இருக்கும். ஸோ நம்ம தாராளமாக சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஏன் இட்லி தோசை பூரி சப்பாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை மூடியால் மூடி ஃப்ளேமை லோ டு மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். நம்ம சேர்த்த எண்ணெயில் நல்லா மேலே மிதங்குது பாருங்கள். பாலக்கீரையும் நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன், இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. இந்த பதத்தில் தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு பாலக்கீரை சைடிஷ் ரெடி. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது பண்ணுறது எந்த அளவுக்கு ஈஸின்னு. இது பண்ணுறதுக்கு மொத்தமே ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும், அதுக்கு மேலே கண்டிப்பாக ஆகவே ஆகாது. இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பொருட்கள் கூட ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் பயன்படுத்தியிருக்கோம். மசாலா ஐட்டம்ஸ் கூட நம்ம மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், அதுக்கு மேலே இது தேவையும் இல்லை. இந்த 3 மசாலாலேயே இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கும். முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய
டக்குன்னு பண்ணக்கூடிய டேஸ்டியான ரெசிபி தான் இது. இதை நீங்கள் சுடு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க இது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கூடையும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷனை வித்யா என் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தன், பை ஃப்ரம் உங்கள் வித்யா.